வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா வீடியோஸ் இருக்கும். நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்குரிய ப்ரொசீஜர்ஸ் போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா உங்களாலே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நீங்கள் மார்க்கெட்டில் பைசெல் அதுக்குரிய ட்ரெண்டு பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி க்ரூட் ஆயில் என்ன நடந்துச்சு மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4109 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்றைக்கி ஒரு ஃபுல் டவுன் ட்ரெண்டில் தான் போச்சு. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டவுன் சைட் வியூவில் தான் க்ரூட் ஆயில் இப்போதைக்கு இருக்குது. ஸோ ஓவரால் லுக்கில் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் டவுன் சைடில் தான் பார்க்கப்படுது. ஸோ செல்லிங் சைடில் தான் க்ரூட் ஆயில் ஈவினிங்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இதுக்கு ஒரு டர்ன் ஓவர் ரேஞ்சாக இல்லாட்டி ஒரு அப்சைட் ரேஞ்சாக எப்போ இருக்குன்னா இந்த 4090 ரேஞ்சுக்கு மேலே வரணும். இந்த ரேஞ்சுக்கு மேலே வந்தால் மட்டும்தான் க்ரூட் ஆயில் ஒரு பையிங் சைடாக மாறும். அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கும். இந்த 4090 4100 இந்த ரேஞ்சு தான் ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் க்ரூட் ஆயிலுக்கு. ஓகேங்களா? அடுத்து இப்போ ஜிங்கில் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 198.70 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கரெக்டாக ஒரு 197 ரேஞ்ச் கிட்டக்க ஒரு பேஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு ஃபுல்லாகவே ஒரு சைட்வேஸில் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அப்சைட்லேயும் பெரிய மூவ்மெண்ட் இல்லாமல் டவுன்லேயும் பெரிய மூவ்மெண்ட் இல்லாமல் க்ரூட் ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேஸ் மாதிரி கீழே ஃபார்ம் ஆனது. அதாவது 197 ரேஞ்சில் அதிலே ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. ஊடால ஒரே ஒரு இடம் ஸ்பைக் மாதிரி போனாலும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா மாறவே இல்லை அப் ட்ரெண்டுக்கு. ஸோ மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா எப்போ அகெயின் இந்த டவுன் ட்ரெண்டு பிரேக் ஆகணும். டவுன் ட்ரெண்டு அதாவது எப்படின்னா இந்த டவுன் சைடில் ஒரு லெவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 197 ரேஞ்சு தான் மெயின்டைன் ஆகுது. ஸோ இந்த ரேஞ்சுக்கு கீழே நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆகணும். ட்ரேட் ஆகிறது பட்சத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் ஒரு டவுன் சைட் வியூவில் வரும். அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் டவுன் சைடில் வராது. ஜஸ்ட் ஒரு ஸ்பைக் மாதிரி போச்சு அப்படின்னா நம்ம அதை ஒரு டவுன் ட்ரெண்டாக எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரி அப்சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேஞ்ச் 198.20 ரேஞ்சுக்கு மேலே வரணும். இந்த ரேஞ்சுக்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா மட்டும்தான் ஜிங்க் ஒரு பாசிட்டிவ் சைடில் மாறும். அப்போதைக்கு மட்டும்தான் நீங்கள் பை பண்ணி அப்சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து இப்போ காப்பரில் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 416 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. 416.50 அந்த மாதிரி ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு லைட்டாக ஒரு அப் ட்ரெண்ட் போனாலும் ஃபுல் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் தான் வந்துச்சு. டவுன் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 414 ரேஞ்ச் இந்த ரேஞ்சுக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு பேஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி நிற்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா வந்த ரேஞ்சில் நின்றது இந்த ரேஞ்சு தான். அகெயின் இந்த 414 ரேஞ்ச் இருக்குல்ல, இந்த ரேஞ்ச் பிரேக் ஆச்சு அப்படின்னா அகெயின் இன்னமும் நல்லா ஒரு டவுன் சைடு போகக்கூடிய வியூ நல்லாயிருக்கு. ஓவரால் லுக்கில் பார்த்தீங்கன்னாலும் காப்பர் டவுன் ட்ரெண்டில் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. 414 413 தான் இதுக்கு ரெண்டு இதுவாக இருக்கும். 414 413 ரேஞ்சுக்கு கீழெல்லாம் ட்ரேட் ஆச்சு அப்படின்னா காப்பர் இன்னமும் கூட நல்ல ஒரு ஈவினிங்கில் டவுன் ட்ரெண்ட் போகக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 415.50 இந்த ரேஞ்ச் பார்த்தாலே தெரியும். இந்த ரேஞ்சுக்கு மேலே ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆச்சு அப்படின்னா நம்ம காப்பரை ஒரு அப்சைட் வியூவில் ஈவினிங்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது வரைக்கும் ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறா காப்பர் மாறாது. ஓகேங்களா? இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் எடுக்கிறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.